ஏதோ ஒரு பேப்பர் கிடக்குதுங்க, துண்டு பேப்பர். ஒவ்வொருவரும் யாரோ ஒருவரின் அன்பிற்கு அடிமையாக இருக்கின்றனர். நாலு இன்னும் காட்டுற வாங்க, எவனோ ஒருத்தன் பாஞ்சிருக்கா. இது புள்ளிங்க கப்பல் நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் ஹரி, சொல்லுங்க மிஸ்டர் ஷஃபி. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? நாம எந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா, எங்க போய்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க கேப்டன். அது ஒரு நல்ல இடம் சொல்லலாம், ஓகே. ஒரு அற்புதமான இடம் சொல்லலாம், ஓகே. ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். ஐட்டம் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். இப்ப நம்ம பீச்சுக்குள்ள வந்தாச்சு. பீச்சுக்குள்ள எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு 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 காரணம் ஒண்ணு இருக்கு. பீச்சுக்கு வரக்கூடாது, வரக்கூடாது. என்னையா இவன் அடுக்கு மொழியில் அரட்டுவார் என்று பார்த்தால் மென்று விழுங்குகிறானே. என்ன இது தொலைச்சிட்டியா? என்ன இல்லைங்க, மெயின் கண்டென்ட்டே இதான். கண்டென்ட் தானே? ஆமா, ஆனால் வெறும் ஒன்னாக தான் இருக்கு. இல்லை தேடுறது தான் கண்டென்ட்டு. தேடுறது தான் கண்டென்ட்டா? என்னது தேட போகிறோம்? ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. இது நேற்று வந்து லவ் ஸ்டே நடந்துச்சுல்ல. லவ் ஸ்டே நடந்துச்சா? லவ் ஸ்டே கொண்டாடினாங்கல்ல. ஆமாம், யார் கொண்டாடினா? யார் கொண்டாடுவாங்க? லவ்ஸ் தான் கொண்டாடுவாங்க. ஆமாம், அவங்க கொஞ்சம் பீச்சுக்கு வந்துருப்பாங்க. சரி, அங்கே வந்து நிறைய பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, கிஃப்டாவோ ஏதாவோ. அந்த மாதிரி வாங்கி கொடுத்த பொருள்கள் சில தவற விட்டப்பட்டிருக்கா அப்படின்றத தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட எடுக்கப்பட்டவில்லை. சொன்னேன் தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்டே போய் சேர்க்க போறேன். அவங்க கிட்டே போய் சேர்க்க போறேன். யோ, இருந்தாலும் மனசு பெரிய மனசியா. நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு அதுக்கு பாராட்டு விழா. சரி, அந்த பொருள் பேரு அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. காட்டுறல கேமராவில. ஆமா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. வாங்குற வரைக்கும் ஒரு மூணு நாளாலும் சரி, ஒரு வாரம்னாலும் சரி, இங்கே வெயிட் பண்ற மாதிரி தான். இது எப்படி ஒரு பொது சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இது ரெகுலரா பண்றதுதான். இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? வெறி பிடிச்சவன. பேரு பசுபதி. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு இத பார்த்தா நீங்க அப்படி சொல்றீங்க, எனக்கு தவறா தோணுது. சுடிதாருக்கு பின்னாடி கெட்டுவாங்க இல்லையா, அது அது ஏன்டா பிஞ்சு? அப்ப போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சது? ஏக போகமா முடிஞ்சு. அது பீற அளவுக்கு ஒருத்த வெறி புடிச்சிருக்கானே, கண்டிப்பா இவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. தம்பி, ஆளோட அந்த பிஞ்ச நாடா இங்கதான் கிடக்குது. தயவு செஞ்சு வந்து எடுத்து கொண்டு போய் தச்சு கொடுத்துருப்பா. இவன் ஒரு புத்திசாலித்தனமான ஆளு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு கையின்னு நினைக்கிறேன். ஹைட்டா இருந்தா தெரிஞ்சு அப்படிங்கிறதுக்காக. அரே கம்பியா, இங்க வர, இவங்க மேல உட்கார. இப்ப பின்னாடி இருந்து பார்த்தாலும் வைக்கல, முன்னாடி ஒண்ணு இருக்கிறதே தெரியாதுன்றதுக்காக துணி தோண்டி அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருந்துருக்காங்க பிள்ளைய. மாஸ்டர் பிளான். உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. மாங்காய் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போல தோணு இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அந்த பிள்ளை சொல்லி தெரிவிச்சிருக்கலாம். தெரிவிச்சிருக்கலாம். அந்த பையன் அதுக்கு ஷாக் ஆயிட்டு என்னது, மாங்காய் சாப்பிட்ற ஆசையை வர வச்சுட்டேனா அப்படின்னு அவன் அப்பவே ஓட்டம் எடுத்துருக்கலாம். அது அந்த மதத்துல வந்துதான் அப்படியே கிடக்குதுன்னா என்ன கிடக்கு? ஒரு பீஸ் கீழே கிடக்குது, ஓகேவா? ஒரு ரெண்டு பீஸ் டப்பாக்குள்ள கிடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்தேம்பாரு ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். இது எதுக்குடா? இதை பார்த்து ஓடிய போயிருக்கான் அவன், திரும்ப எதுக்கு எடுக்க போறான்? அதனால இப்படிப்பட்ட கதைகளும் பீச்சில் இருக்குன்னு சொல்றேன். காதல் பண்ணுங்க, காதலுக்கு முன்னாடி வேற எதையும் பண்ணாதீங்க. ஆமா, ஏன்னா அந்த மாதிரி மாங்காய் கொடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா விபரீத விளைவுகள் நிறைய ஏற்படுது. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. ஏன்னா அவர் அனுபவத்துல சொல்றாங்க. சாதாரணமா சொல்றதா இருந்தா நீங்க அது எடுத்துக்கலாம், எடுத்துக்காம போலாம்.
ஒரு மனுஷன் அனுபவிச்சு சொல்றான் அப்படிங்கிற போது கண்டிப்பா அந்த விஷயத்தை நீங்க பின்பற்றணும். அது என்னுடைய கருத்து. நான் ரொம்ப கோபக்குரியான ஆளு, நான் அடைக்கிட்டு பேசாம படிக்கல. இந்த இது டெய்லி தாயிலி அப்படிதாங்க போட்டிருக்கேன். தாயிலி மேடத்துக்கு முன்னாடி பேசாதற தன்னுடைய முதல் பருவ காதலை இனிமையா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வகை இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. இனிமையா ஒண்ணு கிடக்க வாய்ப்பு, இன்னொன்னு கிடக்கணுமே, இன்னொன்னு சொன்னேன்ல உன்னுடைய சோடா பாட்டிலும் மாஜா பாட்டிலும் இங்கே தான் கிடக்குது, வந்து எடுத்துக்கோ. இதோ வந்துட்ட. வெறுத்து விட்டுட்டு போயிட்டு மனுஷன் விரைத்தில தள்ளவனா இருப்பான். ஆமா, சோ ரெண்டுல எவனோ ஒருத்தன் தான் இதை விட்டுட்டு போயிருக்கேன். சொல்லியே வந்திருப்பான், வேலண்டைன்ஸ் சுத்தி பாத்துருப்பான். டேய் என்னடா பண்றீங்க, போங்கடா நான் விரக்திக்கு போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பைபிள சரக்கு அடிச்சுட்டு கவுந்து கடந்திருக்கேன். காட்டிடுங்க உன் பாட்டில் இங்கே தான் கிடக்குது. ஓகேவா, பத்திரமா அதே இடத்துல வச்சிடறேன். அடுத்த வேலண்டைன்ஸ் டேக்கும் இதே இடத்துல வந்து நீ வந்து இதை குடிக்க கூடாது. நீ குடிக்கிற ஐட்டமே வேறவா இருக்கணும். என்னது ஐ மீன் இந்த மாதிரி மாசா? ஓகே, அந்த மாதிரி சொன்னேங்க. நான் அதை தான் சொன்னேன், நீங்க வேற நினைச்சுக்கிறாப்புல மனுஷன். குடி குடிய கிடக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடக்கும். குடி குடிய கிடக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தை கிடக்கும். என்னங்க தேட தேட ஏதோ கிடைக்குது கிடைக்குதுங்க. இது என்னது? நான் ஏதோ பயங்கரமா சீக்கிறாரு. பட்டின பொடி ரெண்டு இருக்குங்க. இது புள்ளிங்க கப்பல் நினைக்கிறேன். வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா ரெண்டு பேரும் பொட்டு ஜாமனை மாதிரி பண்றாங்க. நல்ல சம்பவம், ஆனா சிறப்பான தரமான சம்பவம். சரக்கு அடிச்சது அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். துக்கம் தோண்டி அடிச்சிருக்கு நிறைய பேர். ஆமா, இங்க பாருங்க, புதன் சொன்னேன், இங்க பாருங்க, அங்க பாருங்க, எத்தனை கிடைக்குதுன்னு மட்டும் நான் காட்டுறேன். அங்க பாருங்க, போங்க கேமரா வச்சிருக்கோம். இங்க ஒண்ணு, இங்க பாருங்க ரெண்டு, இங்க பாருங்க மூணு. அப்படியே பத்தடிக்கு ஒண்ணு கிடைக்குதுங்க. அமைதி, நான் பேசிக்கிறேன். கையில எவ்வளவு கொல்லுதோ அடோ பாவிகளாடே பாருங்க. என்னங்க இது? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு பாதிக்கப்பட்டவன் தான் அதிகமாக சுற்றிட்டு இருக்கான் நான் இப்போ நாட்டில். வந்து எல்லாம் வந்து வாழ்த்திட்டு போல வயிற்றுலாம் போயிடுறான் போல. ஒரு ஒரு ஜோடிக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்து குடிச்சிருப்பான் போலயே. லவ் பண்ணி மொக்க வாங்கியிருக்கேன். இந்த உலகத்தில் ஏன்டா இந்த பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரியல பிரதர். காதலர் காதலிக்கு கொடுத்த ஏதோ முக்கியமான கிஃப்ட்லாம் எதுவுமே காணும். ஆமா, ஏதோ சொன்னீங்களே ஏதோ முக்கியமான கிஃப்ட்ன்னு நீங்க. அதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தணுங்க. ஆமா, நான் காட்ட போறது வந்து லவ்வர்ஸுக்கே ஒரு பேர் போன ஒரு பரிசு பொருள். இந்த பொருள்னா கண்டிப்பா அவங்க காதலி சண்டை போடுவாங்க. அப்படியா? ஆமா, கேட்டுங்க. நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க அப்படியே குடிச்சு பாருங்க. தெரிஞ்சுங்களா? ஆமா, அநேகமா இந்த கவரை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் மிஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் தெரியல. தெரியல, ஏதோ ஒரு அவசரத்துல மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. தயவு செய்து சொல்லிருங்க. ஆமா, இது வந்து ஒரு நினைவு சின்னமா மாறு காதலர்கள். அதாவது இது ரெண்டு சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
லவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன் சைடா லவ் பண்ணும் வரைக்கும் அந்த பிள்ளை சாப்பிட்டு போச்சுன்னா அதை எடுத்து மறைய வச்சிருப்பான். ஒளிச்சு ஒளிச்சு வச்சு பாத்தியா நீ லவ் பண்ண வந்து உன ஒன் சைடா லவ் பண்ணும் போது இவ்வளவுதான் சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவான். அதே லவ் பண்ணதுக்கு அப்புறம் சீப்பா போயிடுச்சு, நீ சாப்பிட்ட கவர் தானே போட்டுவா அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டானா என்னவோ. அந்த தவறை பண்ணாதீங்க, இது யாருன்னு பார்த்து உடனே பிரேக்அப் பண்ணிருமா வாழு. கிடைக்கிற வரைக்கும் கவரை மறைச்சு வச்சவன் கிடைச்சவனே தூக்கி போட்டு போறான். அதாவது இந்த நீ உனக்கு கவர் பண்ற வரைக்கும் கவரை எடுத்து ஒளிச்சு வச்சவன் உனக்கு கவரை பண்ணதுக்கு அப்புறம் அவரே அந்த கவரை பத்தி கவலையே படாம தூக்கி போட்டு போயிருக்கானா நீ உன உடனே பிரேக்அப் பண்ணது. நீங்க கிளம்புங்க அண்ணா, குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. யாரு வந்து சாப்பிட்டுட்டு அந்த கவரை கீழே போட்டு நம்ம பாய் ஃப்ரெண்ட் எடுத்து வச்சிருப்பான்னு நம்பிட்டு இருக்கீங்களோ அவன் எடுத்து வைக்கல. செய்து உடனே இப்பவே கால் பண்ணி எங்க போட போறோம் இடம் இடம். இந்த பாருங்க தம்பி, இந்த மணல் இருக்கு இல்லையா, பீச் மணல்ல தான் வச்சிருக்கோம், சரியான லேண்ட்மார்க்கு. நீ வந்தனா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ கூட உனக்கு டைம் ஒன்றும் குறைஞ்சி போகலை, வா எடுத்துட்டு போய் கொடுத்து கொடுத்துட்டு இல்லை புக்கில் மறைய வச்சிருக்கேன் உடனே பேச்சப் பண்ணிருக்கோம். அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் அசோக். ஏதோ ஒரு பேப்பர் கிடக்குதுங்க, துண்டு பேப்பர் அநேகமாக உள்ள இதில் எழுத்துக்கள்லாம் இருக்கு. என்கிட்ட கெட்ட பழகம், கவிதை எழுதிட்டு பிடிக்கலனா அங்கங்கே கசை போட்டு வந்துடுவேன். ஒன்று மளிகை சாமானாக இருக்கலாம், இல்லைனா இது கவிதையாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் யாரோ ஒருவரின் அன்பிற்கு அடிமையாக இருக்கின்றனர். நானும் ஒரு அடிமைதான் என் அக்காவின் அன்பிற்கா, என் அக்காவின் அன்பிற்கு. லவ் யூ செல்லம். மாலக்கா ஐ லவ் யூ. என்னடா இந்த கடிதம் இங்க கிடைக்குதேன்னு பார்த்தேன், அக்காக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கா. இல்ல இது லவ் லெட்டர் கிடையாது, இது வந்து ஒரு லெட்டர் தான், இதுவும் ஒரு அன்புதான். அன்புதான் அக்காக்கு லவ் சொல்லிருக்கான். ஆனா அந்த அக்காவுடைய அன்பு இங்க பாருங்க, பீச்சில் கிடையாது. காதலிக்கிட்டயோ இல்ல காதலன் கிட்டயோ அன்பை வெளிப்படுத்துறது மட்டும்தான் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அதை உடைச்சிருச்சு இந்த லெட்டர். அன்பை வெளிப்படுத்தும் நாள் தான், காதலை வெளிப்படுத்தும் நாள் தான். அந்த காதலை வந்து நீங்க உங்க அக்காக்கோ தம்பிக்கோ அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ யாருக்கிட்ட வேணாலும் அதை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு லெட்டர் ஒரு மூணு நான்கு வரிகளே விளக்குச்சு. ஆமா, இதுவே ஒரு சாட்சி. என் தம்பி அக்கா என்ன அவ்வளவு லவ் பண்றான். அன்பு இந்த பீச்சிலேயே ஒரு மெமரிஸா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து இதே இடத்துல வச்சிடுறேன். உங்களுடைய அன்பு இந்த மெரினா பீச்சில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளது. தேடுதல் கிடைச்ச அற்புதமான பொருட்களையும் அது சம்பந்தப்பட்ட ஸ்டோரிகளையும் நினைவு சின்னங்களையும் முன்னாடி நாங்க சமர்ப்பணமா வைக்கிறோம். யார் யார் பொருள் தவற விட்டதோ அவங்கெல்லாம் கரெக்டாக போய் எடுத்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கூட. ஏண்டா நான் தேவலன்னு தான் விட்டு வந்துக்கிறேன், எடுத்து வந்து இப்படி காட்டுறீங்களே. அதை எடுத்து வீடியோ போட்டு வந்து எடுத்துக்கோ எடுத்துக்கோட ஊரடியே போட்டு காமிக்கிறீ, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நகைச்சுவை தவிர்த்து காதல் பீச்சில் நிறைய விஷயங்கள் நம்ம மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான இடமாகவும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்த்து பார்க்கணும். ஏன்னா இந்த பீச்சுக்கு ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நம்ம வரும்போது அந்த பழைய நினைவுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வரும். இங்கே தான் நம்ம லவ்வரோட வந்தோம், இங்கே தான் நம்ம எக்ஸோட வந்தோம், இங்கே தான் நம்மளுக்கு பிரேக்கப் ஆச்சு, நம்ம வாழ்க்கை இங்கே தானே மாறிச்சு. அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வரக்கூடிய இடம் வந்து இந்த பீச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஃபேமிலியோட வந்திருப்போம், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இங்கே நிறைய கேதர் பண்ணியிருக்கோம். எஸ். ஸோ பீச் அப்படிங்கிறது வந்து குழந்தையிலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலுமே ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மைண்டு வர இடம் பீச்சில் போய் வீச்சுக்கு போயிடலாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு லோன்லியாக இருக்கணும், எனக்கு வந்து தனிமை தேவைப்படுது அப்படின்னா கூட இந்த பீச்சில் வந்து உட்காந்து நம்ம அப்படியே அந்த காற்றை வாங்கிக்கிட்டு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை அப்படியே நம்ம கவனித்தாலே நம்ம மைண்டில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகிரும்னு நினைக்கிறேன்ல. ஒரு நல்ல ஒரு நினைவு சின்னமாக தான் இருக்கும். எஸ். ஸோ அப்படிப்பட்ட பீச்சில் ஒரு அன்பு ஆணையரும் காதல் செய்யுங்கள். உங்கள் காதல் வெற்றிகரமாக முடியனுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய இந்த பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இந்த ஐஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஆள் பேசிகிட்டு இருப்பான். அதனால் இத்துடன் இந்த விளாகை முடித்துக் கொள்கிறோம்.
மீண்டும் வேற ஒரு அருமையான விலாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஷஃபி மற்றும் ஹரிபிரசாத். நன்றி, வணக்கம், வணக்கம் அனைவரும்.